ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ப்ரெக்னென்சி ப்ளீடிங்க்கும் அபார்ஷன் ஆகிற ப்ளீடிங்க்கான டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், டாக்டர் எப்படி ப்ரெக்னென்ட் ஆனதுமே வரக்கூடிய ஒரு ப்ளீடிங்க்கும் அந்த ப்ரெக்னென்சி வந்து அபார்ஷன் ஆகுதா அப்படிங்கிற ஒரு ப்ளீடிங்க்கும் நான் எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கிறது, எனக்கு எப்போவுமே பயமாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இப்போ இந்த வீடியோ நான் ரொம்ப டீட்டெயில்டாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது வேறு, ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணதுமே ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய சில ஸ்பாட்டிங் இருக்கும், அதை வந்து ப்ரெக்னென்சி ப்ளீடிங் ஏர்லி ஸ்டேஜில் நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் அபார்ஷனுக்கான ப்ளீடிங், இந்த மூணுமே வேறு வேறு விஷயம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட பீரியட் டேட்க்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லைட்டான ஸ்பாட்டிங், 2-3 ட்ராப்ஸ் தான் ஒரு லைட்டாக ப்ளட்டு சொட்டு சொட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு பேடு கூட நினையாது, சொல்லப்போனால் ஹாஃப் ஆஃப் பேட் கூட நினையாது. இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்போ நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் தான் வரும், ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக டெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட் நெகட்டிவ் தான் வரும். இதுதான் ஒரு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னென்சியை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது அவங்க வந்து கார்டு போட்டு செக் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு 2 டபுள் கோட் வந்துருச்சு, அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில பேருக்கு ஒரு 10 நாள்லேயோ இல்லை 15 நாள்லேயோ லைட்டாக ட்ராப்ஸ் மாதிரி அவங்களுக்கு ப்ளீடிங் ஏற்படுது. இது வந்து எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக ஒரு பயம் உண்டு போகணும். இது வந்து அபார்ஷன் ஆகிறதுக்கான ப்ளீடிங்கா இல்லை ப்ரெக்னென்சினால் வரக்கூடிய ஏர்லி ப்ளீடிங்கா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும், அதை தான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ரொம்ப காமனாகவே எல்லா ஒரு சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ப்ளீடிங் வந்து ஏற்படும் ஏர்லி ஸ்டேஜில், அதாவது மொதல் 3 மாதத்தில் அவங்களுக்கு அப்பப்போ லைட் லைட்டாக ட்ராப் ட்ராப்பாக ப்ளீடிங் ஏற்படும். இது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு கூட இருக்காது. இந்த மாதிரி 2 அவங்க பேண்டீஸில் ஜஸ்ட்டு சில ட்ராப்ஸ் தான் பார்ப்பாங்க, பேடு வைக்கிற அளவுக்கு இருக்காது. இது இப்படி தான் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ளீடிங் ஏற்படும். இந்த மாதிரி ப்ளீடிங் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து பயப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று என்னென்னா, நீங்கள் அடுத்த நாளே இப்போ உங்களுக்கு காலையில் வந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை அந்த நிமிஷத்துலேயே கூட நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்து அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்கள் ப்ரெக்னென்சியை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ரொம்பவே முக்கியம். இது எதனாலனா இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சில பேருக்கு கம்மியாக இருக்கும், அந்த கருவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்கள் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு டேப்லெட்ஸ் மூலமாக அதை வந்து கொடுத்து உங்கள் ப்ரெக்னென்சியை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் உங்கள் ப்ரெக்னென்சியை நல்லா ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கான மாத்திரைகள் கொடுப்பாங்க. இது வந்து எந்த விதத்துலையுமே பயப்படக்கூடியது இல்லை. ஒரு சில பேத்துக்கு ரொம்ப நார்மலாகவே இருக்கும், ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் வந்ததுமே அதை ரொம்ப அஜாக்கிரதையாக எடுத்துட்டு சும்மா மற்றவங்க பக்கத்தில் சொன்ன இன்ஃபர்மேஷன் இதை மட்டுமே வச்சுட்டு அவங்க போய் டாக்டர் போய் பார்க்குறது இல்லை. ஆனால் நீங்கள் தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு எப்போ ப்ளீடிங், நீங்கள் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனதுமே உங்களுக்கு 2-3 டேஸ்லேயோ இல்லை 1 வீக் அப்புறமா உங்களுக்கு எப்போ வந்து லைட்டான ப்ளீடிங் ஏற்படுதோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அப்போ போய் உங்கள் டாக்டர் பாருங்கள், அவங்க வந்து உங்களுக்கு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் மூலமாக உங்கள் பேபி வந்து நல்ல ப்ரொடக்டிவாக நல்லா இன்னும் ஹெல்த்தாக ஃபார்ம் ஆகும். இப்போ அபார்ஷன் ப்ளீடிங் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த அபார்ஷன் ப்ளீடிங் பற்றி முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லா பெண்களுக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு கரு வந்து தானாக கலைஞ்சு அது ப்ளீடிங் ஆகாது, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ வந்து நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கினா ப்ளீடிங் ஆயிருமா டாக்டர், நான் வெல்லம் சாப்பிட்டா ப்ளீடிங் வந்துடுமா, நான் வந்து இன்னும் ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்டா வந்து அபார்ஷன் ஆயிருமா, இந்த மாதிரி சொல்லி கேட்குறீங்க. டெஃபினட்டாக அப்படி கிடையவே கிடையாது. நிறைய ஒர்க்கிங் உமன், நிறைய ஹார்ட் ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க நல்லபடியாக டெலிவரி பண்ணி அவங்களோட பேபிஸும் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க. ஒரு சில மெடிக்கல் ரீசன்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா அபார்ஷன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அதை நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட அந்த வெயிட் மட்டும் எதையும் தூக்காதீங்க. நீங்கள் கனமான பொருட்கள் மட்டும் எதுவும் தூக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் குடம் தண்ணி குடம் இந்த மாதிரியெல்லாம் தயவுசெய்து தூக்காதீங்க, அதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி நீங்கள் எல்லா வேலையும் நார்மலாக செய்யலாம். அபார்ஷன் ஆகிறது வந்து ஒரு சில மெடிக்கல் ரீசன்னால தான் உங்களுக்கு அபார்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுவுமே வெரி ரேர். நீங்கள் வந்து ஏதாவது சாப்பிட்டா, ஏதாவது மற்ற பொருட்கள் சாப்பிட்றதுனால, உணவுப் பொருட்கள்னாலலாம் வந்து கண்டிப்பாக அபார்ஷன் ஆகாது.
அபார்ஷனுக்கான ப்ளீடிங் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறமா அது வந்து எனி டைம் நடக்கலாம். ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் எனி டைம் நடக்கலாம், 10 டேஸில் நடக்கலாம், இல்லை 1 மந்தில் நடக்கலாம். எந்த மாதிரி இருக்குன்னா, உங்களுக்கு பீரியட் ஆகிற மாதிரியே அந்த ப்ளீடிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கம்மியாக ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் போக போக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கான ப்ளீட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு கிளாட் கிளாட்டாக கொஞ்சம் கட்டி கட்டியாக போகிற மாதிரி கூட இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக இம்மிடியட்டாக போய் டாக்டரை பார்க்கணும். எனக்கு என்னோட பேஷண்ட்ஸே சில பேர் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் அதிகபட்சமான ப்ளீடிங் இருந்து அவங்களுக்கு சரியான மாத்திரைகள் கொடுத்து அந்த கருவை ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ஹெல்த்தியாக பேபி வந்து டெலிவரி ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து உங்களுக்கு ப்ளீடிங் இந்த மாதிரி ஏதாவது ஏற்படுதுன்னா, நீங்கள் இப்பட்டுக்கு வீட்டில் இருக்காதிங்க, என்னன்னாலும் சரி நீங்கள் போய் ஃபஸ்ட்டு டாக்டர் பார்த்துருங்க. அதே மாதிரி இந்த ஏற்படக்கூடிய ப்ளீடிங் எப்படின்னா, கொஞ்சம் சிவியரான அப்டாமினல் பெயின் கூட வரும், அதாவது கொஞ்சம் வயிறு வலியோடு உங்களுக்கு ஏற்படும். நார்மலாக நான் சொன்னேன்ல, முதல்ல ஏர்லி ப்ரெக்னென்சி ப்ளீடிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோலாம் பெயின் இருக்காது, ஏன்னா ஜஸ்ட் 2-3 drops தான் வரும். பட் அபார்ஷன் ப்ளீடிங் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நிறைய அளவு போகும், அதோடு சேர்ந்து வயிறு வலியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அபார்ஷன் ப்ளீடிங்கும் இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆகிருமோ அப்படின்னு நினச்சி தயவுசெய்து கவலைப்படாதீங்க. அது ஒரு சில மெடிக்கல் ரீசன்ஸ்னால தான் ஆகும், நம்ம டே டு டே லைஃப்னால கண்டிப்பாக ஆகாது. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.